ஹாய் கேஸ் வெல்கம் டு தமிழ் கேமர்ஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கேம் ப்ளேஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த அவெஞ்சர்ஸ் கேம் ப்ளேஸ்லாம் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் அசாசின்ஸ் கிரீட் 1, 2, பிரதர்ஹுட் இது மூணு நம்ம சேனலில் முடிச்சிருக்கோம். அதுவும் வந்து பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவலேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ எபிசோட் நம்பர் 15 இருக்கோம். எபிசோட் 14 என்ன நடந்துச்சுன்னு நம்ம நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எபிசோட் 15 புரியும். ஸோ நான் சொல்லிட்டேன். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியோ வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அது எப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு இவர் இருக்கார் அப்படிங்கிறது. ஸோ ட்ரெஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கேம், உங்களால் வாட முடிய கேம், எந்த கேம் வந்தாலும் நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம எபிசோட் நம்பர் 15 போகலாம். கவிதையை நீங்கள் ஜெயப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்குறேன். ஸோ பொலிட்டிக்கலாக, அதாவது அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான வழிக்கு ஏதாவது திரும்ப அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆண்ட்ரியானோபோலி அப்படிங்கிற ஊருக்கு நான் போக போகிறேன். வேறு ஒரு விஷயத்தை நான் பார்க்க விட்டு கண்டிப்பாக அது சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது ஒரு 5 நாள்லேருந்து 6 நாள் ஆகும். எனக்கு ஒரு எஸ்கார்ட் வேணும். நீ பிஸி மேன் தான், ஆனால் எனக்கு உன்ட்ட கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க சொல்கிறேன். ஸோ உங்க கூட வேலை பார்க்குற ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். பட் ஆனால் என்னோடய டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது எல்லோருடைய நிலமா அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ அந்த கடைசி கூட இது பண்ணிட்டுருக்கேன். பட் நான் வந்து இந்த ஈவினிங் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. A bouquet of fresh flowers. White tulips, specifically. I can get you the flowers. Nessun problema. So, flowers na kondu varen kandipa abdingra maari solraru. So, kandipa idu vandu oru maattathai enak kodukonu nenikiren abdingra maari solraru. And we will trade flowers for information. So, flowers nee kodutheena na unakku information kudupen abdingra maari vandu avanga sollirukanga. ஸோ அவங்க வந்து போகிறாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அது வந்து இசிஓக்கு வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இசிஓக்கு புக்கை பற்றின ஹெல்ப், அந்த எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீ கோட் பண்ணி நமக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வகையில் அவங்கள வழி அனுப்பி வைக்கணும் நம்ம கண்டிப்பாக. இசிஓக்கு வந்து நேரம் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பூ தான் வேணும். பட் இங்கே பறிக்க முடியாது நம்ம. அதுமில்லாம நம்ம நோட்ரேட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளவர்ஸ் வாங்க வந்திருக்கோம். ஸோ உங்ககிட்ட காசு நான் நிறைய நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. ஸோ ஒரு வெள்ளை கிளாஸ் எவ்வளோ எனக்கு வேணும் டூலிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது எல்லாமே அது காலி ஆயிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாவது வேணுமா? பட் இதுக்கு வந்து வேணாம் என்று சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 1 ஹவருக்குலாம் வெயிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவனை ஃபாலோ பண்ணி அவன் எங்கே நமக்கு அதாவது அந்த ஃப்ளவர்ஸ் எடுக்கிறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் சீனைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு பார்க்கலாம். அது கிடையாது. ஸோ சந்தோஷமாக நம்ம இந்த மெமரியை பண்ணலாம். ஸோ நம்ம இஷ்டப்படி இந்த மெமரி பண்ணலாம். அவன் கிட்ட கூட போய் நிற்கலாம். பட் நின்னம்னா டீசிக்னைசேஷன் ஆயிரும். வாச்சிட்டேன். 1 செகண்ட் போய் தொலை. இவனுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாகி போச்சு இசையோட நிலமை. ஸோ நார்மலாகவே பசங்க வந்து பொண்ணுங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஐசியோ இருக்காரு. இவ்வளோ இசியோ இவ்வளோ பெரிய ஆள்.
பட் பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணவங்களுக்கு உதவி பண்ணுற ஐ மீன் ஒரு இது பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு விஷயந்தான். அதோட திரும்பிட்டான், எப்படி தப்பிச்சிட்டோம்ல, புட அடி புட. அதே பின்னாடி எவனோ வந்து நம்ம மொழி பார்த்துட்டு இருக்கான், இங்கங்கே ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளை. நிம்மதியாக ஒருத்தனை ஃபாலோ பண்ண விடுறீங்களாடா. 1 hour அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இவ்வளோதான போயிட்டுருக்கான். ஸோ நம்மளை பார்த்து அந்த ஊரில் கிழியிலையும் கிழிச்சிட்ருக்காங்க, அசாசின் பிரதர்ஹுட் அப்படி இப்படின்னு. நம்மளும் நல்ல விதமாக பேசுகிறாங்களா இல்லை கெட்ட விதமாக பேசுகிறாங்களா தெரியல. நல்ல வேலை மாட்டிக்கலாம், தண்ணிக்குள்ள இறங்கிடலாம். சிக்க சக்கா இந்த ட்ரெஸ் எப்படிங்க பாருங்கள், வந்து செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்கிரியன் மார்பிள் அப்படின்ற ஒரு ட்ரெஸ்ஸு, செம்மையாக டெய்லர் இருக்குது. அந்த கலர் பிடிச்சிருக்கு எனக்கு, அதனால அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன். கெப் பிக் 3 2 lips. ஓகே, ஃபுல் ஃபினிஷிங் கிடையாது, நம்ம இஷ்டப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸாக இங்கே வந்து அவன் எங்கே போனான், அவனா காணும். இதே செடி நான் வரவழியில் இருந்தது, பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதான் உண்மை. எஸ் எடுத்தாச்சு ஒன்று. ஸோ ஒன்று எடுத்துட்டோம், இன்னும் ரெண்டு வேணும். ஸோ இன்னொன்று, ஸோ இது ரொம்ப ரேர் போகும்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இன்னொன்னே ஒன்று தான், ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு எங்கே அதை காணும். ஒரு லூட் கிடச்சிருக்கு, நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஏன்னா நம்மகிட்ட காசு கம்மியாக இருக்குது, நிறைய அப்கிரேட் வேறு பண்ணிட்டோம், நிறைய காசை வந்து விட்டுட்டோம். எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பாம்புக்கு இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கிது. நான் லூட் பண்ணால் பணம் கிடைக்கணும், பட் நிறைய பாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாம்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல, அப்படி ஒன்றும் சூப்பராக இல்லை அதில். பட் ஒரு ஃபன்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், பாம்பை தூக்கி மேலே மேலே போட்டு. ஸோ வன்முறை தூண்டுற மாதிரி நம்ம கேம் பிளே இருக்கக்கூடாது, அதனால தான் நான் அது பண்ணலை. மீட் வித் சோஃபியா டு டெலிவர் ஃபவர்ஸ். ஓகே, தேவையில்லை. ஸோ பாம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. நிஜமாக சொல்லணும்னா இந்த கேமில் அந்த அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு இதுவும் தேவையே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பிரதர்ஹுட்லவே நான் கூட நான் எந்த ஒரு பாம் யூஸ் பண்ணதில்ல, ஸ்மோக் பாம் கூட நான் யூஸ் பண்ணது கிடையாது, அவ்வளோவா யூஸ் பண்ணிக்க மாட்டேன். சும்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிழிஞ்சது ஏன் யாரே மேலே ஏறுவோம் மாட்டானா. இங்கே தான் ஒரு புக் எடுத்தோம் நம்ம, பட் இது மேலே ஏறி இப்போ எதுக்கு நம்ம போகிறோம் தெரியல. இப்படி தான் அசாசின் விளாண்டுட்டு விளாண்டுட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது, அங்கிட்டுங்கிட்டு ஏறி குச்சிக்கிட்டுருப்போம். இவர் இங்கே இருந்துனா நம்ம ஒரிஜினலாக குதிச்சா என்னாங்கன்னு பார்த்துக்கோங்க, கால் அப்படியே மேலே வந்துடும், இடுப்புக்கு வந்துடும் கால் ஒரு குதியிலேவும். இங்கே பாருங்கள், பல்ப் மேலெலாம் ஏறி குதிச்சுக்கிட்டே என்ன பண்ணுற நீ, கண்ட்ரோலர் விளாண்டா தான் பெரிய பிரச்சனை, கரெக்டாக நமக்கு ஆங்கிள் கிடைக்காது. இங்கே பாருங்கள், ஓகே கமான் 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 ஈஸியோ. டின்னர் நினைக்கிறேன், சாரி லஞ்சு. What is this? A gift. Sit. Che belli, grazie. ரொம்ப நன்றி நினைக்கிறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவர் கொடுத்துருக்கோம். ஆறு நாள் தானே போகிறாங்க, அப்புறம் கிளம்புற மாதிரி போகிறாங்க தெரியல, பட் மேபி அவங்க ஊரை விட்டே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஈஸியாக கிளம்பிடுவாரா என்னமோ, பட் ஈஸியாக கிளம்பிடுவார். பட் ஏன்னா அவருக்கு இங்கே பெருசாக எந்த வேலையும் கிடையாது, அந்த புக்கோட கீ கிடச்சிருச்சுன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபைனல் கோடை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு, நான் அதை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே சரி பண்ணிட்டேன், சால்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, புக் மெமரின்னு நினச்சோம், பட் ஆனால் இப்படி சோஃபியா மெமரி ஆகி போச்சு.
பட் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புக் மெமரி தான் பண்ணுறோம். நம்ம பிரின்ஸ் சுலைமானுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு கீ தான் முக்கியம், அல்டைர் கீ நம்ம அதான் பார்க்கணும். ஓகே ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த புக் மெமரியோட இதுக்கு வந்திருக்கோம். ஓகே என்னென்னா நிக்கல போலோ ஹிட் தான் இருக்குது, அதே தான், வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துடலாம் அது என்னங்கிறத. ஸோ அங்கே ஒன்று காட்டுது, காட்டுது அங்கே ஒன்று காட்டுது, அங்கே ஒன்று காட்டுது. ஓகே அங்கே ஒரு புக்கு தான் ஹைடாக இருக்குது, அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெக்கவர் த புக். ஸோ புக்கு கிடச்சிருச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ இருக்கிற லொக்கேஷன் கிடச்சிரும். சில நேரம் அப்கிரேட் ஆனப்பறம் கொஞ்சம் வேகமாக ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, பட் நார்மலாக தான் ஓடுறான்னு நினைக்கிறேன். ஸோ பட் எனக்கு பிடிச்சது என்னென்னா அந்த ஏரில் அந்த குக்கி இருக்கிறது தான், ஹூக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னமோ பெட்டர்னு தோணுது, பெட்டராக இருக்குது. ஸோ புக்கை ரிட்ரீவ் பண்ணியாச்சு. ஓகே சிவ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லொக்கேஷனுக்கு போகிறோம். மெய்டன் டவர், ஐயோ காலே உடஞ்சிருக்கும். ஸோ எங்கனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓ அவ்வளோ தூரம் போகணுமா? கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான், போயிடலாம்ண்ணா. ஸோ போகிற வழியே ஒரு டெம்ப்ளர் டென் இருந்தது, நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் சிக்னலாக தான் போட போகிறோம். ஸோ இப்போ ஒரு மியூசிக் போடுவாங்க, செம்மையாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி டெம்ப்ளர் டென்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பிரதர்ஹுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது சீக்வன்ஸ்லேயே நம்ம கிட்ட அஞ்சாவது சீக்வன்ஸ்லேயே ஆறாவது சீக்வன்ஸ்லேயே நம்ம எல்லா போர்ஜியோ டவரையும் கேப்சர் பண்ணிட்டோம். பட் இந்த இதில் நம்ம அப்படிலாம் பண்ண முடியல, ஏன்னா நிறையா டெம்ப்ளர் டென்ஸ் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம கவனிச்சோம்னா ஸ்டோரியை நம்ம முடிக்க முடியாமல் போயிடும். பட் காசு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெக்ரூட் பண்ணிக்கலாம், ஒன்று நல்லா காயிருக்கு, பட் நம்ம இருந்தாலும் மெமரியே பண்ணலாம். ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற புக்கோட லொக்கேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பையன் நடந்துட்டு வந்துட்டாரு. ஸோ கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் சீனிசேஷன் வந்து அப்படியே இந்த மாஸ் ஆஃப் கீ வித்தவுட் ஃபாலிங் இன் டு த வாட்டர் கிழிஞ்சுது. கண்டிப்பாக ஃபுல் சீனிசேஷன் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. டைம் மோட இது ரொம்ப மோசங்க, தண்ணிக்குள்ளே விழுந்தா காலியாயிரும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஓரளவுக்கு பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ அசாசின் சிம்பிள், ஸோ இதுக்கு கீழே தான் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிய வருது. பட் இதுக்குள்ளே எப்படி போகிறது? ஸோ வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ தண்ணி தான் எடுத்தோன்னே தண்ணி தான் இருக்குதுங்க. தாவோ நல்ல வேலை கொஞ்சமாக இருந்தது. ஸோ மேலே ஓகே கைஸ், மேலே தான் வச்சுருக்காங்க. பட் அங்கே போகிறதுக்குள்ளே நமக்கு உசுறு போய் உசுறு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒன்று ஓப்பன் ஆகுது, அதை வேறு போய் நம்ம இது பண்ணணுமா? 30 செகண்ட் தானா? ஓ பூச்சி, ஏய் வலி 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 வலி, நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி வேகமாக போகும்போது தண்ணிக்குள்ளே நம்ம உழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.
நான் லெவல கரெக்டா ஜம்ப் பண்ணிட்டேன் ஓகே பிடிச்சு எடுத்துற வேண்டியதான் அவர் சவுண்ட் கொடுக்கணும் பட் நான் கொடுத்துட்டேன் நாடுது அப்படியே அப்புறம் எனக்கு இந்த கண்ட்ரோல் அப்படியே ஃபைப்ரேட் ஆகுது ஸோ இப்போ நமக்கு இது அன்லாக் ஆயிருக்கு ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நான் வருது எனக்கு பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா நான் போகிறது இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இன்னொரு விஷயமா கேட்குறேன் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா உங்களுக்கு போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா என்ன கேம்னா ஃபர்காட் சான்ஸ் ஸோ ஃபர்காட் அண்ட் சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லோ அண்ட் பிசியில் நல்லா விளாட்லாம் சூப்பராக பட் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதை ட்ரை பண்ணலாம் நல்ல வேலை ஊதிருப்பேன் அன்னைக்குள்ளே ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் பிரைட்னஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன் கண்ணே தெரியல எனக்கு சுத்தமாக என்ன இருக்குன்னே தெரில கரெக்டாக ஜம்ப் பண்ணணும் நல்ல வேலை ஜம்ப் பண்ணிட்டேன் இப்போ ஒன்று ஃபுல் சிக்னேஷனுக்கு நம்ம உள்ள தண்ணிக்குள்ளே மட்டும் விழுந்துடக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி நம்ம பிரச்சனை எதுவும் கிடையாது போச்சு இப்போ சொல்லுங்கள் நம்ம ஃபர்காட் சான்ஸ் போடலாமா அப்படிங்கிறது அது என்ன சூப்பராக இருக்கும் ஸோ ஃபர்காட் சான்ஸ் வந்து நான் என்ன எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் பண்ண போகிறேன் ஸோ வாரத்துக்கு ரெண்டு நாளில் ஒரு நாளில் பண்ணிடலாம் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் ஃபர்காட் சான்ஸ் ஸோ டைம் கொடுக்குறாங்க அதான் கட்டுப்படுது டைம் கொடுத்தாலே அந்த டைமுக்குள்ளே நம்ம சும்மாவே முடிக்க மாட்டோம் வழி வேறு தெரியல கண்ணு முன்னு தெரியாமல் தவிக்கிட்டு இருக்கோம் சுக்கோடியா சுக்கோடியா பார்த்தீங்களா எங்கிட்டோ போயிட்டோம் இதுக்கு தான் பிரச்சனை டைம் கொடுக்கக்கூடாதுங்கிறது யோசிக்கவே முடியாது டக்குன்னு கழிஞ்சுது ஏ டைம் முடிஞ்சிடாத டைம் முடிஞ்சிடாத டைம் முடிஞ்சிடாத போச்சு 10 செகண்ட் தான் இருக்குது அச்சையா முடிச்சு கைஸ் அவ்வளோதான் காலி சரி என்ன திரும்ப அங்கே போகணும்னு நினைக்கிறேன் கீழே தான் இருக்குது பரவாயில்ல ஸோ அதனால் நம்ம ஈஸியாக போயிட்டு தண்ணி இருக்கா என்னமோ இருக்குது ஓகே பூச்சின்னு நினச்சேன் அது டைம் முடிஞ்சனால நம்ம ஃபுல் சிச்சுவேஷன் போயிடுச்சா கிடையாது ஏன்னா நமக்கு வந்து அது அப்படியே இந்த மேசேஜ் கீ வித்வுட் ஃபாலிங் டு வாட்டர் தான் ஸோ பெரிய அப்ஜெக்டிவ் இல்லை பட் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் விழுந்துட வாய்ப்பு இருக்குது ஒன்றுமே தெரில ஜிஜோ ஸோ மறுபடியும் வந்த வழியே போகிறோம்னு ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்துட்டோம் பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படியும் மூச்சு தண்ணி போச்சு நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம கீயை விட இது முக்கியம் காசுதான் கடவுளடா அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தாலும் காசு தான் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் அபார் அப்படின்னு ஒன்று இடிஞ்சு விழுந்துருமா எப்படி இருக்கும் பாருங்கள் மேசி ஆஃப் கீ அக்கர் ஓகே ஹைஸ்ஃபுல் சீனியர் ஸ்டேஷனோட முடிச்சிட்டோம் எப்படியோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கீக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி எங்கேயோ போய் இங்கேருந்தோ வெளியே வருவார் ஈஸியோ அந்த மாதிரி தான் பண்ணுறாரா இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறாரான்னு பார்க்கலாம் ஓகே எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீக்குள்ளே இருக்கிற மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் எபிசோட் 16 ஏன்னா இந்த எபிசோடை போக பிடிச்சிருச்சு ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இல்லை போய் இடப்படலாம் ஸோ சிவாஜி வச்சு ட்ரெக் பண்ணி வரல
ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துக்கலாம். 16 எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், சி யூ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.